சொல்லுங்க. நாங்க திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சார் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். ஒரு 2 நிமிடம் உங்கள்ட்ட பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேங்க சார். நீங்க உங்க ஊர்ல உங்க தொழில் மூலியமா நிறைய நல்லது செய்துட்டு வருதா ஸ்டாலின் சாருக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு வலுவான தமிழகத்தை உருவாக்குறவங்களுக்கு தன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறாங்க சார். அப்படிங்களா? சரி சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. மேலும் உங்களை மாதிரியான சமூக அக்கறையுள்ள குடிமக்களோட நேரடி தொடர்புல இருக்கணும்னு விரும்புறாங்க சார். நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு நேரடி தொடர்புல இருக்க விரும்புறீங்களா? அப்படிங்களா? ஐயோ, நீங்க அவரு ஆபீஸ்ல கூட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. என்ன 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 கருத்துங்க? ஓகேங்க சார். உங்களோட நேரடி தொடர்புல இருக்கணும்னு விரும்புறாங்க சார். சோ அதனால உங்களோட டீடைல் வந்து தேவைப்படுது. அட்ரஸ், இமெயில், இது மாதிரி கொஞ்சம் டீடைல் கூடிய விரைவிலேயே தலைவர்கிட்ட இருந்து உங்களுக்கு செய்தி கிடைக்கும் சார். பரவாயில்ல. நீங்க வந்து ஆணைமலை தபசுர குடிநீர் எல்லாம் வழங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அப்படி வழங்கவே இல்லைங்களே. ஓகே, வெல்ஃபேர் ஃபண்ட் இதெல்லாம் நீங்க கொடுக்கலையா? இல்ல, நாங்க அதெல்லாம் எதுமே கொடுக்கவே இல்லைங்களே. ஓகே ஓகேங்க சார். உங்களுடைய நேம் வெங்கடாசலபதி தானே? ஆமாமாங்க. ஓகேங்க சார். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமாங்க, ஆமாங்க. ஓகே ஓகேங்க சார். என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கலாமா? நினைக்கிறீங்க கிடையாது. அந்த ஒன்றிச்சலாளர் கூட யாரும் கண்டு கிடையாது. எம்பி இது வரைக்கும் எங்க ஏரியா பொள்ளாச்சியில் இருக்கிற எம்பி எங்களுக்கு வரவே கிடையாது. நாங்க கபசீர் குடிநீர் நாங்க கொடுத்தோம் நீங்க சொல்றீங்க. நாங்க ஏதாவது வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களாம் கையில காசு எல்லாம் போட்டு நாங்க எங்க ஊர் மக்களுக்கு வாங்கி கொடுத்தோம். ஆனா திமுக எம்பி நானாங்க, இது வரைக்கும் அவர் ஊர் பக்கமே வர கிடையாது. ஒரே ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, ஒரே ஒரு நாள் வெற்றி விழாவுக்கு வந்து வந்தாரு. இது வரைக்கும் பொள்ளாச்சியில் இருக்கிற எம்பி எங்க ஊருக்கு வரவே கிடையாது. இந்த கொரோனா பிரச்சனையில வரவே கிடையாது அவரு. ஒரு எம்பினால செய்ய முடியாத ஒரு சாதாரண தொண்டனா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு மக்களோட மக்களா நாங்க செய்யறோம். ஆனா எம்பி வரவே கிடையாது. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுதுங்கோசரம் மட்டும் நீங்க போன் பண்ணி திமுக தலைவரும் கூட தொடர்பு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவரே போன் பண்ணி எங்கிட்ட பேசலாமே, நீங்க பேசுறதுல அவங்க நேரா கான்டாக்ட் பண்ண முடியும். போன்ல கொரோனா வந்துருங்க, அதனால அவரால் கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க. அதனால உங்களை மாதிரி ஆளுகள் வந்து ஆபீஸ்ல போட்டு சம்பளத்து கொடுத்து எங்களை மாதிரி ஆளுகளா போன் பண்ணி அவர் நல்லவர் வல்லவர்னு பேச சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு டீமை போட்டு உங்களுக்கு எல்லாம் பேச சொல்லிக்கிறாங்க. நாங்களாம் ஏதோ பாமர மக்கள், நாங்களாம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால வந்து ஏதோ நாங்களாம் இந்த பேப்பர் இதெல்லாம் படிச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இல்லைங்க சார், நாங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் சார். எங்க ஊர்ல நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப நீங்க பேசுறீங்கல்ல ஆனமலை ஒன்றியம், நீங்க பொள்ளாச்சின்னு சொல்றீங்க. இந்த ஆனமலை ஒன்றிய பொள்ளாச்சியில நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க. எங்க ஆனமலை ஒன்றியத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் பேசுறது வந்து ரமண முதலிபுத்தூர் கிராமம். இந்த கிராமத்துக்கு இங்க திமுக சார்பா என்ன செஞ்சீங்க? ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்து கொண்டு வந்து காய்கறி அரிசி எல்லாம் கொடுத்தாங்க. அதை வந்து நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லி போட்டு அவங்க கூட சேர்ந்து ஊரத்தான் சுத்துறாங்களே தவிர எங்களுக்கு எங்க ஊருக்கு நீங்க திமுக சார்பா நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கொரோனா டைம்ல நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க உங்க டேட்டா பேஸ்ல அதையும் எடுத்து பாருங்க.
இப்ப நீங்க நீங்க சொல்ற டேட்டா பேசலீங்க. ஆனம் பொள்ளாச்சி, பொள்ளாச்சியோட பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி கோவை மாவட்டம் ஆனமலை ஒன்றியத்துல திமுக சார்பா ரமண முதலி உதிர்ந்த ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க டேட்டா பேஸ்ல நீங்க எடுத்து பாருங்க. உங்க எம்பி இது வரைக்கும் வந்திருக்காரா? எங்க ஊருக்கு வந்தாரா? இந்த கொரோனா டைம்ல வந்தாரா? வரவே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து அவரு செஞ்சாரு, ஸ்டாலின் செஞ்சாரு, அவரு நாங்க நல்லது செஞ்சோம், நாங்க வந்து எல்லாம் ஆளுக்கு 50-50 ரூபா போட்டு நாங்க வந்து எல்லாம் சேர்ந்து நாங்க கபசுரை குடிநீர் நாங்க வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க, பிடிச்சாங்க, சாப்பாடு கூட நாங்க போட்டோம். நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற திமுக காரங்க என்ன பண்ணாங்க? ஜனவரி 24 வந்து குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினங்கிறது முதல்ல கரெக்டா சொல்ல சொல்லுங்க. அப்புறம் இதெல்லாம் போன் பண்ணி எல்லாம் நீங்க பேசுவீங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார், வச்சிருங்க.